திரு கனக சபாபதி, இப்போ பொது விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுது. இந்த விவாதத்திற்கு தயார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார். பாஜகல இருந்து அதற்கு தயாரா இருக்காங்களா? முதல்ல அதுக்கு முன்னால் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 580 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி சிறையில் சென்று இப்போது இடைக்கால ஜாமீன் வந்திருக்காரு. அது வந்து உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அவருடைய கட்சியை சேர்ந்து இதுவரைக்கும் 12 மேற்பட்ட தலைவர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. நான் அதுக்கு பேசுனா ஐ வில் ஹேவ் டு இன்டர்ஃபியர். அதனால 12 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. மணீஷ் இல்லை, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். மணி சிசோடியா 1.5 வருஷமா ஜெயிலில் இருக்கார். சுகாதார அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஜெயிலில் இருக்கார். அவங்க கட்சி சஞ்சய் எம்பி சஞ்சய் சிங் ஜெயிலிருந்து வந்திருக்காரு. அவர் மேலே குற்றப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள். என்னன்னு சொன்னால், இந்த மதுபானத்தை விற்பனையை வந்து சில்லறை விற்பனைக்கு முதல்ல தனியார்களை அனுமதிச்சிருக்காரு. அது பெருநிறுவனங்கள் வந்திருக்கின்றன. அதனால தான் இப்போ தெலுங்கானாவுடைய எம்எல்சியாக இருக்கக்கூடிய கவிதாரெல்லாம் கூட சிறையில் இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாத, பதில் சொல்ல இயலாத, என்ன சொல்ல முடியாது, கடுமையான குற்றச்சாட்டுகள். 1.5 வருஷமா மணீஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்கார். அவர் கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அது குறித்து இங்கே நாம விவாதம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாம வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் நாடு பூரா பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் வந்து இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியுமே காங்கிரசுமே எதிரெதிராக போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் அவங்க எதிர்ப்பு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருஷம் எங்கே வர இண்டி கூட்டணி. அவங்க கட்சியில் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர், அதிக எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய மமதா பானர்ஜி என்ன சொன்னாங்க கல்கத்தாவில், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னே சொன்னாங்க. கேரளாவினுடைய மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொன்னாரு, ராகுல் காந்தி நீங்க எங்கே நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறதுனா பாரதிய ஜனதாவை இருக்கிறதுனா வட மாநிலங்களை போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அந்த ஐஎன்டிஏ இந்தி கூட்டணியினுடைய நிலைமையாக தற்போது இருந்து வருகிறது. ஆகவே அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவது என்பதே கிடையாது. தன்னுடைய சொந்த தொகுதியில அமைதி, அவர்களுடைய குடும்ப தொகுதி, அவங்க அம்மா அந்த தொகுதியில் இருந்தாங்க, அவங்க அப்பா 4 முறை இருந்தாங்க, சித்தப்பா 1 முறை இருந்தாரு, இவர் 3 முறை இருந்தாரு, மொத்த 10 முறை இருந்தாங்க அமைதி தொகுதி. அந்த தொகுதி விட்டுட்டது, இப்போ வசதியான ஒரு தொகுதி அப்படிங்கற அடிப்படையில் அங்க நிக்கிறாரு அப்படினு சொல்றீங்க. அப்போ அவருடைய எந்த செயல்பாடையும் விமர்சிக்கணும் அப்படிங்கற அடிப்படையில் தான் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதான்ற கேள்வி எழுதுல. இல்லை, இந்த விமர்சனம் வந்து நான் வைக்கல. இந்த விமர்சனம் வந்து முதல்ல நான் சொன்னது மமதா பானர்ஜி சொன்னது ஓட்டு போட வேண்டான்னு, ரெண்டாவது நான் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரள மாநில செயலாளர் சொன்னது. இதுதான் இப்போ அமைதி தொகுதி அவங்க குடும்ப தொகுதி. ஏன் வந்து அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு விட்டுட்டு அவங்க போயிருக்கிறாங்க? ஆகவே அவருக்கே அவர் சொந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் வந்து வயநாடில் தோத்து போனதுனால நின்னாரு. ஆக இப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் இந்தி கூட்டணி வெற்றி பெறும் என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள்? அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புடையாக சீட்டுக்கு கீழே நிக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்க நிக்கிறதே 328 இடங்கள்ல தான். நீங்க 2014 இருந்து பாத்தீங்கன்னா 14ல 464 சீட்டு நின்னாங்க, 2019ல 421 இடத்துல நின்னாங்க, இப்ப வந்து 328 இடங்கள் நிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம், 80 இடங்கள் இருக்குது. அங்க காங்கிரஸ் நிக்கிற இடம் எவ்வளவு தெரியுமா? 17 இடங்கள்ல தான் அவங்க போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்பி அங்க, அது ரேபரேலி. அவங்க அம்மா சோனியா காந்தி அம்மா அங்க நிக்கல. ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. 403 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் தான் இருக்கிறாங்க. 61% இடங்கள்ல தான், 61% இடங்கள்ல தான் நிக்கிறாங்க. இவங்க வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமர் ஆவது எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? ஆகவே இந்த கற்பனைகள்ல நாம இருக்க வேண்டாம். இந்தி கூட்டணி என்பது எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாத கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி என்பது இப்போதே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்போ மமதா பானர்ஜி வெளிப்படையா சொல்றாங்க, நம்முடைய கேரள கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். எங்க இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது
எந்த விதமான தயக்கம் கிடையாது, எந்த விதமான தயக்கம் கிடையாது. எங்களுடைய கட்சியில் முதல்ல அந்த காங்கிரஸ் நண்பர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாரு மோடி அவர்களினுடைய பர்சனல் லைஃப்லேருந்து, அது மிக மிக தவறு. நாங்களும் எடுத்து சொல்ல முடியும் என்னென்ன ராகுல் காந்தியோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க. மோடி அவர்களுடைய திருமணம் தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி யாரையும் ஏமாற்றவில்லை. அவர் பதவிக்காக எதையும் செய்யவில்லை. காங்கிரஸ் பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தான் குடும்ப கட்சி. சோனியா காந்தி அம்மா வந்து நரசிம்மராவிடம் போது அவருடைய மூத உடல் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ள போக வேண்டாம்னு தடுத்தவங்க தான் சோனியா காந்தி அம்மா. அவங்க யாருக்குமே காங்கிரஸ் கட்சியாலும் கொடுத்ததில்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜனநாயக கட்சி. மூணு வருஷத்துக்கு மேல எங்களுடைய கட்சியில அதிகபட்சமா ரெண்டு பருவத்துக்கு மேல யாரு வந்து தலைவராக இருக்க முடியாது. மாறி மாறி தலைவர்களை கொண்டது மிக ஜனநாயகத் பற்றி குடும்ப கட்சியான காங்கிரஸ் வந்து பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே காங்கிரஸ் நேரு காலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மா வரைக்கும் காங்கிரஸ் கட்சி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில யாரு வேண்டுமானாலும் தலைவராக வர முடியும். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருப்பதனால கடந்த 10 ஆண்டுகளில் மகத்தான சாதனைகளை பிரதமர் செய்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து இந்தியாவில் கொடுத்த 34 கோடி 40 கோடி முத்ரா கடன்ல முதலிடத்தில் இருக்கிறது 10% எத்தனை எத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றன, அதெல்லாம் தெரியாதா இல்லையா என்று பதில் அளிப்பதற்கு பதிலாக பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி என்று பதில் கேள்வி எழுப்புறாரு ஸ்மிருதி இரானி. இதை எப்படி பாக்குறது? எதனால அதற்கு தயாரா இல்லையான்ற பதில கொடுக்கறதுக்கு பதிலா இன்னொரு கேள்விய பாஜக முன் வைக்குது. அம்மா ராகுல் காந்தி வந்து எப்ப வேண்டாலும் யாரு கூட வேண்டாலும் பேசலாம். ஒவ்வொன்றுக்கு பிரதமரே வரணுங்கிறது இல்ல. என்ன எல்லாருக்கும் அவருக்கு வந்து பிரதமர் தான் பதில் சொல்லணுமா? அவர் ஒரு எம்பியாக இருக்கிறார். இவர் ஒரு தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிறார். தேசத்தினுடைய பிரதமர், உலகறிந்த தலைவர், உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தலைவர். அவர் வந்து தொடர்ந்து 23 வருடமாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வரக்கூடியவர். ராகுல் காந்திக்கு ஸ்மிருதி இரானி நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. போய் பேச சொல்லுங்க. மற்ற யார் வேணுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது பேசுறதுக்கு என்ன, ராகுல் காந்தி கூட பேசுறதுக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. ஆகவே ராகுல் காந்தியாக இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், சோனியா காந்தி அம்மாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அழைப்பு விடுத்ததற்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் பாஜக ஒத்துக்கொள்ளவில்லை. எதனால் என்ற கேள்வி எழுது. இங்க பாருங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர் யாருன்னு முடிவு பண்ண கூடாது. அது எங்க கட்சி தான் முடிவு பண்ணணும் யாரு பதில் சொல்றது அப்படின்னு. ராகுல் காந்தியினுடைய அவர் ஒரு எம்பி, அவருக்கு யாரு பதில் சொல்றதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் பிரதமர் வந்து சொல்லிட்டு பிரதமர் நாடு முழுவதும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரதமரே வரணுங்கிற பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறது. ஓகே ஓகே, நன்றி திரு கனக சபாபதி, திரு இனியன் ராபர்ட். இப்போ ஏன் வந்து பிரதமர் தான் பதிலளிக்கணும்? இல்ல இல்ல, இன்னொன்னு கேட்டார் அவர் ஆல்பத்து. நம்ம நித்யானந்த மண்ணா பதில் சொல்லிட்டாரு. அவர் வந்து விதவை, இல்ல அடுத்து அவருக்கு இந்திரா காந்தி விதவைன்னு சொன்னது யாருன்னு கேட்டாரு. அது சொன்னது திமுக.